வெளிநாட்டில் உயிரிழந்தும் உயிர் வாழும் இளம் பெண், சோகத்திலும் நெகிழ்ச்சியான செயலம். ஆஸ்திரேலியாவில் வசித்து வந்த இந்திய பெண்ணான சௌஜன்யா கனிகந்தா திடீர் மரணமடைந்தது அவரது கணவர் மற்றும் குடும்பத்தை சோகத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. 29 வயதான சௌஜன்யா ஆர்டீரியோ வீனஸ் மல்ஃபார்மேஷன் என்ற அரிதான மூளை தொடர்பான நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் உயிரிழந்தார். தனது மனைவியினை இழந்த பெரும் துயரத்தின் மத்தியிலும் அவரது கணவர் கல்யாண் கங்கினேனி ஆஸ்திரேலியாவில் உள்ள மக்களுக்கு உதவும் நோக்கில் மனைவியின் 8 உறுப்புகளை தானம் செய்வது என்ற கடினமான முடிவை எடுத்திருந்தார். பெர்த்தின் புறநகர் பகுதியான தான்லையில் வசித்து வந்த சௌஜன்யா ஏப்ரல் மாதம் 12 தேதி நள்ளிரவில் திடீரென்று வாந்தி எடுத்ததுடன் கடும் உடல்நல குறைவுக்கு உள்ளானதையடுத்து அவரது கணவர் அவரை ராயல் பெர்த் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருந்தார். மறுநாள் காலையில் சௌஜன்யாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அவரை வெண்டிலேட்டரில் வைக்க மருத்துவக்குழு முடிவு செய்ததாகவும் திரு கல்யாண் கூறுகின்றார். சௌஜன்யாவுக்கு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் இதயத்திலிருந்து மூளைக்கு இரத்தத்தை எடுத்துச் செல்லும் நரம்புகளின் சிக்கலால் ஏற்படும் அரிதான நோயால் சௌஜன்யா பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். மனைவியின் திடீர் மரணம் தன்னையும் குடும்பத்தையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளதாக உயிரிழந்த பெண்ணின் கணவர் தெரிவித்துள்ளார். மனைவியின் மரணத்துக்கு பின் உடல் உறுப்பு தானம் பெற்று இந்தியாவில் உள்ள தனது குடும்பத்தினரின் ஆலோசனையை பெற முடிவு செய்ததாகவும் அவர் கூறினார். சௌஜன்யா நம்மிடம் திரும்பி வரமாட்டார், ஆனால் அவரது உறுப்புகளை தானம் செய்தால் அவை ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்தும் எங்களுடன் இருக்கும். எனவே இந்தியாவில் உள்ள எனது குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய பிறகு அவரது கண்கள், இதயம், கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகங்கள், குடல், கணையம் மற்றும் பித்தப்பை ஆகியவற்றை தானம் செய்ய முடிவு செய்தேன் என்றும் அவரின் கணவரான கல்யாண் கங்கினேனி தெரிவித்துள்ளார்.